நான்வெஜ் நிறையா சாப்பிடுவேன். ஐ மீன் காலையில் மதியானம் நைட்டு மூணு நேரமும் நான்வெஜ் இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன், இல்லைனா சாப்பிடவே மாட்டேன். கடையில இது நல்லா இருக்கும், சும்மா வண்டி போயினா கூட இங்க நிறுத்தி சாப்பிடலாம். இங்க என்ன இவ எதை சொன்னாலும் எல்லா கடையிலயும் இந்த இந்த ஒரு ஐட்டம் சூப்பரா இருக்கும் வருது அப்படின்றா, சோத்துக்கு சாவாத அப்படின் வாங்க. சோ அப்ப நமக்கு ஃபீல் ஓ நம்ம உண்மையிலேயே சோத்துக்கு சாவுறோம். சிறப்பான ஆள்னி வந்து சாப்பிடுறத விட எப்போ வெளியே அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சோன்னு அப்ப தோணுச்சு. அண்ட் மோர் ஓவர் ஒரு எக்ஸ்டென்ட்ல வீட்டுல சொல்லாம வீட்லயும் சாப்பிட்டுட்டு வெளியே போயும் திருட்டுத்தனமா சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஓகே நம்ம ஃபுட்டி தலைவா எங்க அம்மாவும் நல்லா சமைப்பாங்க, எங்க பாட்டியும் நல்லா சமைப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டும் எனக்கு வெளியே போய் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ரெஸ்டாரண்ட்ல கூட போயிட்டு அண்ணா குருமா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நான் கேட்டுக்கிறேன். கவலை இல்ல அண்ணே குருமா ரோட்டு கடையில போய் சாப்பிடுவோம்ல சார், அப்போ வந்து தோணிருக்கு. போகும்போது நம்ம ஒரு பர்டிகுலரா உதாரணத்துக்கு எக் கிரேவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனா கடைசியில கொஞ்சம் இருக்குல்ல அதாவது கொடுங்களேன் அதையாவது கொடுங்களேன். ஓகே பானிபூரி சாப்பிடுவோம் சார் நிறையா, அதாவது ஒரு பிளேட்ல 10 வச்சு கொடுப்பாங்க, அடுத்து 10 வாங்குவேன் அடுத்து 10 வாங்குவேன், கிட்டத்தட்ட 100 வரைக்கும் சாப்பிட்டேன். 100? ஆமா பானிபூரி பூரி. அதனால அது மாரி சாப்பிட்டுட்டே போகும்போது எல்லாரும் சுத்திலும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அங்க பாத்துட்டு போறாங்க நாம சாப்பிடுவோம் சொல்லிட்டு வயிறு ஃபுல்லா ஆகிற வரைக்கும் சாப்பிடுவோம் சார். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? அப்ப வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருந்தாங்க, ஸ்டீம் எல்லாம் இருக்கே டீயல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பாக்கல, நல்லா போட்டு போட்டு 6 ரவுண்ட் நல்லா சாப்பிட்டு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு எல்லாம் போறப்போ சீக்கிரம் சீக்கிரமா சாப்பிட்டு எந்திரிக்க வேண்டியதா இருக்கும். இருங்க நான் மெதுவா தான் சாப்பிடுவேன், பிரியாணியை வந்து ரசிச்சுதான் சாப்பிடணும். நான் பொறுமையாக எழுந்திரிப்பேன்ட்டு அந்த ரோலை எல்லாருமே எழுந்திருவாங்க, அந்த பேப்பரை வேற கிழிக்கணும், நான் வந்து இருந்து நான் பொறுமையாக சாப்பிடுவேன் முடிஞ்ச பிறகு உட்காந்து பொறுமையா. இப்போ ஒரு தட்டை நமக்கு வைக்கும் போது எப்படி இருக்கும், எடுக்கும் போது அதே மாதிரி பளபளபளான்னு இருக்கணும், அதுக்காக ஃபுல்லாக வலிச்சு ஒரு ஒரு வரலாம் சூப்புவேன். அண்ணா வந்து பில் கேட்கணும்னு வர வந்து பார்த்துட்டு பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா ஒரு செகண்ட் வேற எதுவும் வேணுமாமா, அப்ப நமக்கு ஒரு மைண்ட் தோணும் இன்னொரு ரவுண்ட் போலாமோ. வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். இப்ப கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டோம்னா அங்க கிடைக்கிற சாப்பாடு மாதிரி நம்ம வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஸோ அங்க சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா, இப்ப எப்பவுமே நானும் அம்மாவும் சீக்கிரம் கிளம்பி வந்துருவாரு ஃபங்க்ஷனா, எனக்கு அந்த சாப்பிட்ட டேஸ்ட் விடல அப்படின்னா அங்க இருக்க எங்க அப்பாவுக்கோ இல்லாட்டி எங்க அண்ணனுக்கோ மெயினா கால் பண்ணி டேடி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை எப்படியாவது எனக்கு யாருக்கும் தெரியாம பேக் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து பார்சல். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? என்னெல்லாம் பப்ஸ் இருக்குன்னு கேட்பேன், சிக்கனு பன்னீர் வெஜ்னு வாங்க, எல்லாத்துலயும் ஒன்று ஒன்று பார்சல்னு சொல்லணும்னு அவன் நினைப்பான், ஆனா நான் எல்லாத்தையும் சாப்பிடுன்னு கேட்பேன். அங்கே அங்கே எவ்வளோ நேரம் நின்று சாப்பிடுவீங்க சார்? அதை மைண்ட் பண்ண மாட்டேன் சார். வெரி ஃபன்னி, நல்லா இருக்கு, ஐ அப்ரிஷியேட் இட். அது வந்து பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு அறுவருப்பா இருக்கும், ஏன்னா அவங்க ஆப்போசிட்ல உட்காந்து நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க முத கொண்டு எல்லாருமே இருப்போம். நீங்க அடுத்தவன் சாப்பிடறத பாக்குறீங்க? அப்படி இல்லைங்க சார், நம்ம ஆப்போசிட்ல தான் சார் உட்காந்து. உணவுல முதல் டீசன்சி அடுத்தவன் சாப்பிடறத பாக்க கூடாதுங்கிறதா? இது ஒரு நல்ல கேள்வி. வீட்டை தவிர்த்து வெளியில போய் சாப்பிடுறதுக்கே பொதுவா நார்மலா வைக்க பண்ணும். ஹோட்டல்ல போய் சும்மா நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு தயிர் வெங்காயம் காலி ஆயிட்டுனா கூட கேக்குறதுக்குலாம் எங்களுக்கு எல்லாம் குச்சமா இருக்கும். சாவு சாவுல அது நம்ம காசு கொடுத்து சாப்பிடுறோம், அதனால வந்து நம்ம குடுக்கற காசை விட அதிகமா சாப்பிடணும். குடுக்கற காசை விட அதிகம் சாப்பிடணுமா? என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார், இவங்களா பண்றது ரொம்ப தப்பு சார். மேரேஜுக்கு என்ன இன்வைட் பண்றீங்க? 600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி உங்க ஆஸ்பிஷியஸ் மொமெண்ட், உங்க பிரசன்ஸ், நான் இருக்கணும் என்னோட பிசிக்கல் பிரசன்ஸ் வச்சு உங்களை கிரெடிட் பண்ணணும்னு வரேன். வந்து
நான் செவனேந்தானா போய்கிருந்தேன். அழகா இருந்து என்ன பண்றது, வயிறு பசிக்குதே, நான் எப்படி அவ்வளவு நேரம் வந்து உட்கார முடியும்? இதுல என்ன அழகு இருக்குன்னு எனக்கு புரியல சார். நான் போய் போட்டோக்கு அழகா நிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடணும். புரிய கண்ணே, இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க கண்ணே, உங்களுக்கு விவரம் தெரியாதுரா. இல்ல எவ்வளவு பசிக்குதோ அதே அளவு தான் சார் வெளியவும் பசிக்கும். வீட்டுல சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறேன்னு சொல்றதே நான் ஏத்துக்க முடியல. சாவு எனக்கு தெரியும் இது நம்ம வெளில பண்ண கூடாது. வெளியில டீசன்டா என்னோட டீசன்சி எவ்வளவுனா அந்த விரல் சூப்பர லெவல் வரைக்கும் தான் ஏன் டீசன்சி. வீட்டுல முக்கியமான ஒழுங்குகள்ல ஒண்ணு உணவு எப்படி சாப்பிடுறோங்கிறது தான் கையும். இது ஒரு நல்ல கேள்வி. திங்கும் போது எனக்கு அப்படியே ஒரு எப்படி சொல்றது பரவச நிலைக்கு போகணும். அப்படி நான் உட்காந்து இப்படி இருக்கணும், இப்படி சாப்பிடணும், இப்படி பண்ணணும். நான் என்ன ஃபேஷன் ஷோக்கு போறேனா இல்ல எதனா ஒரு வேலைக்கு ஜாப் இன்டர்வியூக்கு போய் உட்காரேன்னா நிம்மதியா சாப்பிடணும். ஓ, இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? நீங்களும் சாப்பிடறதுக்கு தான் கல்யாணம் பண்றீங்க, சாப்பிட்றதுக்கு தான் வாழ்றீங்க, சாப்பிட்றதுக்கு தான் பிறந்தீங்கன்னா என்ன பர்பஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறீங்க உங்கள லைஃப்ல? சாப்பிட்றதாங்க பர்பஸே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொன்னான் போன போனப்போ, டேய் உன் கூட வந்தா இந்த மாதிரி சாப்பிட்ற எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா நான் ஃப்ரெண்டை மாத்திட்டேன் சார். எல்லாம் மறக்க முடியாத நாள்கா. வெளியில போனா இந்த மாதிரி இரு, வெளியில இந்த மாதிரி வாங்காத, ரோட்ல வச்சு சாப்பிடாதன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி ட்ரெஸ்ஸிங்க்கு நம்மளுக்கு டிசிப்ளின் டீசன்ட் சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஃபுட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொள்ளாச்சி போறது, இன்னொரு பக்கம் வந்து சங்ககிரி சைடுல பாத்தீங்கன்னா நல்ல சின்ன வெங்காயம் போட்டு மண்பான சமையல் தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்புற வரைக்கும் அலசரத்துக்காண்டி போயிட்டு அங்க எங்க கிடைக்கும் வைகை ஏத்துல புடிச்ச ஐர மீன் தான் வேணும்னு சொல்லிட்டு தேடணும். அதை வாங்கி அவ்வளோ தூரம் போய் டிராவல் பண்ணி போனோம் சார். ஆனால் நான் இதை பண்ணலன்னு சொன்னால் நான் பண்ணல ஒரு இலை ஃபுல்லாக சாப்பாடு போட்டாச்சு. சாப்பாடு போட்டு அந்த குழம்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஸ்பூன் ஆளுனாக்கா அதில் ஒரு 10-15 மீன் இருக்குது சார், குட்டி குட்டியாக இருக்கும். அதை எடுத்து அப்படி ஒரு வாய் பிணைஞ்சி வாயில் வைக்கும்போது எல்லாம் போச்சு சார். மனசே அப்படியே பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். முடியல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.